சென்னை சுடர் சேனலில் இன்றைக்கி வடை பாவ் மிளகா பஜ்ஜை எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு ஒரு ஆனியன் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது போல் பிசைஞ்சு எடுத்துட்டு இப்போ பஜ்ஜி மாவுக்காக கால் கப் அளவுக்கு கடலை மாவு, கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் அதில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆயிலில் ஹீட் பண்ணிவிட்டு இது போல் உருண்டைகளாக உருட்டிட்டு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்க பஜ்ஜி மாவில் போட்டு பெரட்டி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இதே போல் மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டி எடுத்து பஜ்ஜி மாவில் இது போல் சேர்த்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பிட்டுலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இந்த வடைப்பாவை எடுத்துக்கலாம். பர்கரில் ஸ்டஃபிங் வச்ச இந்த வடைப்பாவை சாப்பிட்லாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும்னே நாஸ்தாவாக கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் டீ கூட எடுத்து சாப்பிட்லாங்க. இது உள்ள ஸ்டஃபிங் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இது போல் வடை பாவ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் மிளகாயை கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங் அதில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு பஜ்ஜி மாவில் போட்டு பிசைஞ்சிட்டு அதையும் எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆகிடும். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் இதை ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது உள்ள ஸ்டஃபிங் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்.